தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களே, தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, தனுசு ராசிக்கு சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் 30 நாள் உண்டான பலன். 16/11/2020 15/12/2020 வரை உள்ளான ஒரு மாதத்தினுடைய பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு நேரம் கொஞ்சம் நல்ல நேரத்தில் காலெடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய ராசிநாதனான குரு உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறார். மாதத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே 12ஆம் இடத்தில் சந்திரன், உங்களுடைய ராசிக்கு 12ல் சூரியன், 12ல் ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது, இந்த கிரக அமைப்புக்கெல்லாம் உங்களுடைய ராசிக்கு சில நல்ல விஷயங்களையும் செய்யக்கூடிய தன்மையை காரகத்துவம் இந்த மாதத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிநாதனான குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம். ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி, 2ஆம் இடத்து அதிபதியான சனி உங்களுடைய ராசியிலேயே. தனுசு ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம்னு சொல்லக்கூடிய விருச்சிக மாதம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். 3 வருஷமாக கஷ்டப்பட்டது. கஷ்டம் வரும்போது மட்டும் உடனே வந்துடும், சீக்கிரம் வந்துடும். ஆனால் அந்த கஷ்டமான நிலைமை மாறி நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா ரொம்ப மெதுவாக தான் நடக்கும். குரு பயிற்சி ஆயிடுச்சு, குரு பயிற்சி ஆகி இன்றைக்கி 16/11 கார்த்திகை மாதம் ஆரம்பம். உங்களுக்கு போன மாதம் 16/11 ஆரம்ப குரு பயிற்சி ஆயிடுச்சு 1 மாதம். இந்த குரு பயிற்சி ஆன உடனேயுமே குருவானவர் உங்களுக்கு கொட்டி கொடுத்துருவாரா அப்படின்னா கொஞ்சம் யோஜனை தான் பண்ணுவார். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே நீச்சகதியிலே குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. ஆனால் 7.5 சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய தாக்கம், குரு பிரிஞ்சு போய்டுறாரு, சனி தனியாக இருக்கார். அப்போது சனியினுடைய வேலை கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நடந்தே தீரும். அப்போ என்ன நடக்கணும், கொடுக்கணும். சனி விட்டுட்டு போகும்போது, உங்கள் ராசியை விட்டுட்டு அடுத்த ராசிக்கு போகும்போது, அதாவது பாத சனி, உடனே எல்லோரும் சொல்லிடுவாங்க பாத சனியில் யோகம் அப்படியே உங்களுக்கு கொட்டிடும்னு சொல்லுவாங்க. கொட்டுறதுக்கு உண்டான காலம் இருக்குது. அது எப்போ, இந்த சனீஸ்வரனான உத்தராட நட்சத்திரத்தினுடைய காலிலிருந்து திருவோணத்துக்கு போகும்பொழுது தான் இதனுடைய வேலையை செய்யும். திருவோணம் கூட சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்காரும்பொழுது அப்படியே முழுசாக எல்லாம் நீங்கள் கனவு கண்டது, அந்த கனவின் வழியிலே இருக்கக்கூடிய அத்தனையும் இப்போ கனவு காண்றீங்க. ஒருத்தர் ஒரு மூட்டையில் கொண்டு வந்து பணத்தை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி கொட்டுறார், நீங்கள் அள்ளிக்கிற மாதிரி கனவு காண்றீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், அவர் கொட்டுறாரு பார்த்தீங்களா, அவர் கொட்டுறாரு 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 கொட்டிக்கிட்டே இருப்பார். நீங்கள் அள்ள போகும்போது இருப்பா, நான் முழுசாக கொட்டி முடிச்சேனா அதுக்கப்புறம் அள்ளிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் நல்ல காலம் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அந்த முகாந்திரம், அதாவது பெரிய வெளிச்சம் உங்களுக்கு வரப்போகுது, லைட்டாக டிம்மிலேருந்து அப்படியே பிரகாசமாகும். அதனால் இந்த மாதம் பிரகாசமாக ஆகக்கூடிய ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். சரி, 7.5 சனி உங்களுக்கு பாதத்தில் போகுது, அது சனி பெயர்ச்சியினுடைய பலனில் வரும். ஆனால் 12ல் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு நல்லது பண்ணக்கூடியது 9ஆம் திருகோணாதிபதி, அவர் 12ல் போகிறார். அப்போ என்ன பண்ணணும், கேது கடன் கொடுத்திருந்தால் அந்த கடனில் கொஞ்சம் வரவு வசூலாகக்கூடிய சூழ்நிலை வரும். இல்லை அலுவலகத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் வேலை செஞ்ச ஆஃபீஸில், இல்லை வியாபாரத்தில் பணம் நிலுவையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலுவையாக இருக்கக்கூடிய பணம் கொஞ்சமாக உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய விஷயத்தை கொடுப்பார். எப்படி, நாளைக்கு உங்களுக்கு 10,000 ரூபா செலவு, கையில் பணம் இல்லை, நீங்கள் நினைக்கலாம் ஒரு 10 ரூபா வந்ததுன்னா அட்லீஸ்ட் நாளைக்கு உண்டான செலவுக்காவது நம்ம பணம் கிடச்சிதுன்னா நீங்கள் யாருக்காவது ஒருத்தர் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் யாருக்கோ கொடுத்தவங்க உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்கள் கொடுக்க முடியும். இது வியாபார ரீதியாக நடக்கக்கூடியது. இல்லை கைமாற்று கொடுத்துருப்பீங்க, வேறு யார்கிட்டையோ வாங்கி நீங்கள் கைமாற்று கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு யார்கிட்டையோ வாங்கி நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருக்கலாம். அதுலேருந்து கொஞ்சம் வந்தால் பரவாயில்லன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் வரும், அது வர்றதுக்கு உண்டான. அப்போ அது வந்ததுன்னா அடுத்தது அது அப்படியே வெளியே போயிடும், உங்கள் கையில் தங்காது. ஆக அதனுடைய விஷயம் இதில், இதனுடைய விஷயம் அதில், அப்படித்தான் போகும். அதனால் பணங்கிறது தனுசு ராசிக்கு எப்போவுமே கொஞ்சம்
இழுத்து பிடிக்கக்கூடிய அளவில் தான் எப்பவுமே கிடைக்கும். அப்படியே ஓஹோன்னு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் அதிர்ஷ்டம்னு இருக்கும். அந்த அதிர்ஷ்டத்தினுடைய பயன்தான் உங்களுக்கு நடக்கும். குரு பெயர்ச்சி ஆயிடுச்சு, கார்த்திகை மாதத்தில் கிரகங்கள் உங்களுடைய 12ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி உங்களுடைய 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான அடுத்த வீடான தனுசு ராசியில், அதாவது மீன ராசியில், அதுவும் குருவனுடைய வீடு தான். அந்த வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால நிலம் சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் இதுவரைக்கும் கனவாக இருந்தது வாங்கலான்னு நினச்சது உங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மியாக எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கும். இல்லை அலுவலகம் மாற்றணும், அலுவலகம் மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருந்தது, வியாபார இடத்தை மாற்றலாம் நினச்சதெல்லாம் இடம் மாறுதல், அதாவது தொழிலுக்காக இடம் மாறுதல். குடியிருக்கிற வீடு இதுவரைக்கும் சரியில்லை, நம்ம நல்ல வீடாக போகணும், இந்த வீட்டில் வந்து நிலைமையே சரியில்லாமல் போச்சு அப்படின்னு நினச்சா உண்மையிலுமே அதுதான் நடந்தது. நீங்கள் கடைசியாக எந்த வீட்டு தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக இப்போவும் சொந்த வீடு அல்லாதவர்கள் குறைஞ்சது ஒரு 26 வயசுலேருந்து ஒரு 42 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 4 வீடு மாறி வந்திருப்பீங்க, உண்மையான கணக்கு. இப்போ போகிறது 5வது வீடாக இருக்கும். இந்த வீட்டுக்கு நீங்கள் இப்போ அடுத்தாப்பில் வீடு மாற்றி போனீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்துலேயோ இல்லை வரக்கூடிய தை மாதத்துலேயோ மாற்றி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மேம்போக்கான காலகட்டமாக வரும். கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் வீடு மாற்றுறதுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்யலாம். வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீட்டுக்காரங்களாம் நான் வெளியில் போங்கன்னு நான் சொல்லலை, ஏன்னா ரெண்டாவது பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம், ஆனால் பொண்டாட்டியோட தான் வாழ்க்கையை நடத்தணும். அந்த மாதிரி காலகட்டத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அப்படி தான் இருந்தாகணும். நீங்கள் அதுக்காக வீட்டை வந்து விட்டுட்டு போட்டு நீங்கள் வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தன் வேறு ஒருத்தன் வந்து குடியிருந்துருவோம், வாடகையே கொடுக்காமல் அவனுடைய சொந்த வீடு மாதிரி குடியிருந்துருவோம். அதனால் அதெல்லாம் நீங்கள் எப்படிலாம் விட்டு போகக்கூடாது. வாடகை வீட்டில் குடியிருக்கும் தனுசு ராசி அன்பர்கள், வீடு மாற்றுறது நல்லது, அந்த மாற்றக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக நீங்கள் வச்சுக்கணும். இப்போ இந்த மாதத்துலேருந்து கார்த்திகை தை மாசி பங்குனிக்குள்ளே நீங்கள் வீடு மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய சனி பெயர்ச்சி வக்கரகதியிலேருந்து நேர்கதியாக போகிறதும் பாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி ஆகிறதும் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். கஷ்டப்பட்டவர்கள் மட்டும், தர்மவானாக இருந்தவர்கள், நியாயவானாக இருந்தவர்கள், குடும்பத்துக்காக கண்டிப்பாக ரொம்ப கட்டப்பட்டு செலவு பண்ணவங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டவங்க, அக்கா தங்கையை பார்த்துக்கிட்டவங்க, அண்ணன் தம்பியை பார்த்துக்கிட்டவங்க, அடுத்தவங்களுக்காகவே வாழ்க்கை நடத்தினவர்கள் கொஞ்சம் உங்களுக்காக இந்த வாழ்க்கையை நடத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் வச்சுங்க. இது இனிமேல் உங்களுக்கு மேம்போக்காகவே இருக்கும். ராஜயோகம், அபரிமித ராஜயோகம், பாரிஜாத யோகம், விபரீத ராஜயோகம் அப்படிலாம் நான் சொல்லலை. ஓரளவுக்கு கிராஜுவலாக நீங்கள் மாடிப்படி ஏறி உயர்வுக்கு போகலாம். உசந்த இடத்துல போனால் நம்ம பார்த்தோம்னா நமக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நம்மளை விட சின்னதாக தெரியும். அப்போது நம்ம மேலே போனோம்னா கட்டமும் சின்னதாகிடும். அதனால் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திங்க. ஒரு 9 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், அவர்களுடைய குழந்தைகள், தனுசு ராசி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அந்த வயது உள்ள ஆண் பெண் குழந்தைகளுடைய ஜாதகப்படி இருந்த கட்ட காலங்கள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. 9லேருந்து 17 வயசு வரைக்கும் இந்த 8 வருஷம் இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலேயும் கவனம் தேவை. இதை பெரியவங்க கண்டிப்பாக பார்க்கணும். இதை ஒரு ஒரு தடவையும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். அப்படின்னு மீறி சில கட்டங்கள் தவறுகள் நடக்குது. சபலம் என்பதும் ஆசை என்பதும் மனிதனுக்கு கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நல்லவனாக இருக்கிறவங்க கூட திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சகவாச தோஷத்தினால கெட்டவங்களாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தனுசு ராசிக்கு சாதாரணமாக வந்துடும். ஏன்னா இது உயர்ந்த இடம், நான் தான் முதலேயே சொன்னேன், உயர்ந்த இடத்துலேருந்து வசத்துலேருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் நமக்கு கீழே தான் தெரியும், சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான். அந்த சமாளிப்பு கண்டிப்பாக ஆரம்பத்திலேயே, அந்த சமாளிக்கிற வார்த்தையே வரக்கூடாது, அந்த சமாளிப்புங்கிற எண்ணமே வரக்கூடாது. வந்ததுன்னா நம்மளை நம்மளே தாழ்த்திக்கல்ற மாதிரி ஆகிடும்.
அதனால் அந்த 17 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய பெரியவங்க இந்த தனுசு ராசி குழந்தைகளுக்காக இந்த பலனை பார்ப்பவர்கள் தங்களுடைய குழந்தை மாணவர்கள் மாணவிகள் அவர்களுடைய படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவோம். வாழ்க்கையில் கல்வி முறைங்கிறது எப்படி வேணால் வரட்டும் சார், அதெல்லாம் அரசியல். ஆனால் நம்ம படித்தோம்னா எதை வேணாலும் நம்ம வந்து தாண்டி வரலாம். அப்படிலாம் பார்க்க போனால் இத்தனை ஐஏஎஸ் வர முடியாது, இத்தனை ஐபிஎஸ் வர முடியாது, இத்தனை ஐஐடியில் வர முடியாது. அந்த வயசு 15 வயசுலேயே அந்த லட்சியம் வந்துடணும். அது தனுசு ராசிக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா 7ஆம் இடம் புதன் மிதுனம், தனக்கு மீறித்தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள் அந்த எண்ணத்தில் வளர்த்திடணும். வளர்த்திட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் உண்மையிலையுமே அறிவாளியாக இருப்பாங்க. வருஷம் பூரா படித்தாலும் கடைசியில் போய் பரீட்சையில் கோட்டை விடுறவங்களாம் இருக்காங்க. படிக்காமையே இருந்து கடைசியில் பரீட்சையில் பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது ரெண்டுமே அடங்கினது இந்த ராசி. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, அந்த மாதிரி. ஆனால் கெட்டு போகக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். அதனால் பள்ளிக்கூடத்துலேயே இருந்தாலும் சரி, வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கண்டிப்பாக குழந்தைகளை வெளியில் யாருக்கிட்டேயும் பழகவே விடாதீங்க. அது பெரிய பெரிய ஆபத்தை இந்த காலத்தில் கொடுக்குது. அது இந்த ராசிக்கு இந்த மாதம் வேண்டாம். வீட்டோடு இருந்து படிக்கிறாங்கள, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக 12ஆம் மாதம், இப்போ நான் சொல்லக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக பள்ளிக்கூடம்லாம் திறந்துட்டாக்கா நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா ரைட்டு. அதனால் 17 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை பெரியவர்கள் கண்டிப்பாக, அவருடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 17லேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 6 வருஷம் காலகட்டம், அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் மாணவர்கள் இல்லை வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு எதிர்பார்த்தது எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம். அது எல்லா படிப்பாக இருந்தாலும் சரி, அது வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வேலையில் சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கணும், நல்லதாக நடக்கணும் அப்படின்னா பேச்சினுடைய தன்மை மாறும். நான் சொல்கிறது ஒரு 19லேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க பாருங்கள், இது நாள் வரைக்கும் இருந்தவங்க இப்போ பேச்சுவார்த்தை எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். 23லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமணத்துக்குண்டான வாய்ப்பு பளிச்சுன்னு பிரகாசமாக வந்துருச்சு. ஒரு கன்னிராசிக்கு எப்படி, கடகராசிக்கு எப்படியோ அந்த மாதிரி தனுசு ராசிக்கு. ஏன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி 10ல் 11ல் மாற்றி இருக்கக்கூடியது, 16ஆம் அதிபதி 11ல் இருக்கக்கூடியது, அப்புறம் 4 கிரக சேர்க்கை, உங்களுக்கு ஒத்து வராத கிரகமான சுக்கரன் உங்கள் ராசியில் வந்து சேரும் பொழுதும், உங்கள் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுதும் உங்களுக்கு நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த மாதத்தில் இருக்குது. அதையும் நீங்கள் அனுசரித்து உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பெண்களுக்கு, பையனுக்கு வரனை தேடி கல்யாணத்துக்கு உண்டான காலகட்டமாக இதை வச்சுங்க. 27லேருந்து 33 வயசு வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னா, இதனால் வரைக்கும் இருந்த அந்த 7.5 சனி தோஷம், 7.5 சனியில் கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நாங்கள் சொல்கிறோம், சனி பயிற்சி பண்ணல, அதை விரிவாக சொல்கிறேன். ஆனால் அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ஒரே ராசியில் பண்ணினா நல்லது, மூலம் 3ஆம் பாதமெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது, மூல நட்சத்திரம்னு சொல்லி ஒதுக்கிறது. இப்போ அனுஷம் ஒத்து வரும் அப்படின்னா, இப்போ ஒரு தனுசு ராசிக்கு ஒரு சில நட்சத்திரங்கள் வருது அப்படின்னா 10 நட்சத்திரம் கண்டிப்பாக பொருந்தும். ரஜ்ஜி இல்லாத நட்சத்திரம் தான் வேண்டான்னு சொல்லும். ஆனால் திருமணத்துக்கு பார்த்துட்டு 2க்கு 27, 27க்கு 2 தாராளமாக பண்ணலாம். 2க்கு 27, 27க்கு 2னா என்ன? இப்போ மூலம், மூலத்துக்கு முதல் நட்சத்திரம் என்ன? கேட்டை. அது 27. கேட்டைக்கு மூலம் என்ன? 2. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் கண்டிப்பாக நீங்கள் பெண்ணு கிடைச்சா தாராளமாக பண்ணலாம் மூலத்துக்கு, நல்லது. அதனால் திருமணத்துக்குண்டான வாய்ப்பு ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி செய்யணும். உங்களுக்குன்னு வந்த மாப்பிள்ளையோ பெண்ணோ உங்கள் கிட்டே வந்து உங்கள்கிட்ட பேசி உங்களுக்கு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லிட்டாங்க வேண்டான்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதோ இல்லை அவங்க சொல்கிறதோ, இதெல்லாம் தவறான வார்த்தைகள். இதை நான் பொதுவான முறையிலேயே சொல்கிறேன், தெரிஞ்சுக்கணும். ஒரு 27 வயசு ஒரு பொண்ணு, ஒரு 30-33 வயசு பையன், இந்த ரெண்டு காலகட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு ஏன் லேட்டாக திருமணம் ஆகுதுன்னா இதுதான் பிரச்சனை. வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் நான் குறைச்சி மதிப்பிடலை. ஒரு 70 வயசு, ஒரு 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு தாத்தா பாட்டி ஒரு பேரனுக்கு பார்க்குறாங்க, நட்சத்திரம் குறித்து கொடுக்குறாங்க, ஜோசியர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பொருத்தமெல்லாம் இருக்குன்றாங்க, நல்லாயிருக்கு, பண்ணணும் இல்லையா?
சஷ்டாஷ்டக தோஷம்தான் பண்ணக்கூடாது. தனுசு ராசிக்கு என்ன சட்டாட்டகம்? ரிஷபம் 6, கடகம் 8. அப்போ இந்த ரிஷபத்திலையும் கடகத்திலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் வருது சந்திராஷ்டம், அதாவது சட்டாட்டக தோஷம். இந்த சட்டாட்டக தோஷத்தில் திருமணம் பண்ணக்கூடாது, ரைட்? வாஸ்தவம். ஏன்னா இந்த காலத்துக்கு ஒத்து வராது, அந்த காலத்தில் பண்ணாங்க, இந்த காலத்துக்கு ஒத்து வராது. ஏன்னா டூயின்னா சண்டை வந்துடுது, சண்டை வந்துடுதுன்னா பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா சட்டாட்டகம் கண்டிப்பாக வேலை செய்யும், திரும்ப சேரத்துக்கு உண்டான வாய்ப்பே ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான பலன் இருக்குது. ஒரு 30-35 வயசில் இருக்கக்கூடிய ஆண் பெண் திருமணமானவர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன அப்படின்னா, அடுத்தவர்களுக்காக நீங்கள் பட்ட கடன், நான் முதலியே சொன்னேன், வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை சிபாரிசு பண்ணியிருக்கலாம், அதனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் இந்த மாதத்தில் வரும். அதுதான் அந்த சனி போகும்பொழுது உங்களுக்கு அந்த வேலையை காமிச்சிட்டு தான் போவார். இந்த 16-12 முடியுது, அடுத்து இன்னொரு 9 நாள் தான் இருக்குது, ஒரு 11 நாள் தான் இருக்குது, அடுத்த மாதம் சனி பெயர்ச்சி வருது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சட்டாட்டக தோஷம் இல்லாத வரன்களை திருமணம் செய்வது நல்லது. ஆனால் வீட்டில் பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னு நல்ல பொருதின ஜாதகத்தை கூட உதாசீனப்படுத்திடுது. அப்போது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டின இறைவன், நீங்கள் வேண்டாம், மனிதன் மனிதன் தான் சார், ஆறறிவு, பகுத்தறிவு, ஆறறிவு எல்லாரையும் வச்சுருக்கீங்க, 7வது அறிவுலாம் கூட வச்சுருக்கீங்க, ஆனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னா வேண்டான்றது. பார்த்தீங்கன்னா அந்த பையனோ அந்த பொண்ணோ நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னு காத்துட்ருப்பாங்க, ஒரே படம் போட்டுறது. வீட்டில் பெரியவங்களா சார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு பொண்ணு தேட முடியுமா, ஒரு பையன் தேட முடியுமா? இன்றைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் தட்டினா தான் உங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குது. அப்போ அந்த பொண்ணு கிடைக்கிறதோ அந்த மாப்பிள்ளை கிடைக்கிறதோ கிடைச்சதுன்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. குணாதிசயமும் வசதி வாய்ப்புகளையும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பை பாருங்கள். ஃபோன் பண்ணால் பெரியவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. பெரியவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? சரி, அதனால் நீங்கள் அதை நம்ம விரிவாக சொல்ல வேண்டாம், ஒரு சாதாரணமாக சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய திருமணம் நின்று போயிருக்கு. அந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த ரிசிராசியில் அப்படிலாம் செய்யாதீங்க. வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நல்ல வரன் கிடைச்சா உடனே பேசுங்க, முடிங்க. நாள் செய்யாதே நட்சத்திரம் செய்யும், நட்சத்திரம் செய்யாதே திதி செய்யும், திதி செய்யாதே வந்து காலம் செய்யும், திசை செய்யும், கிரகங்கள் செய்யும். இந்த ஒன்று ஒன்றுக்கு பெருசு, நட்சத்திரத்தை விட திதி பெருசு, திதியை விட அயனம் பெருசு, அதை விட ஜாதகம் பெருசு, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெருசு. அதை நம்புங்க, அதை பாருங்கள், கண்டிப்பாக அது வேலை செய்யும். ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக அது வேலை செய்யும். அதனால் நீங்கள் அதுக்குண்டா வாய்ப்பு. ஒரு 30 வயசுக்கு மேலே, 36 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய திருமணமாதவர்களுக்கு, திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன திருமண தடைங்கிறது தெரிஞ்சு அது தகுந்த மாதிரி பண்ணுங்கள். வேலை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு 31 வயசுலேருந்து ஒரு 38 வயசு வரைக்குமே கண்டிப்பாக வேலை இழந்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத கடைசியில் டிசம்பர் 1ஆம் தேதி வாக்கில் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி ஆன பின்னாடி தான் கிடைக்கும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்திருப்பவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் கடைசியில் ஜனவரி பிப்ரவரியில் இந்த சனிப்பெயர்ச்சி ஆன பின்னாடி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதனால் வேலை இல்லை, வேலை இழந்துட்டேன் அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக வருத்தம் இருக்கும், யாராலையும் ஈடுகட்ட முடியாது. வரக்கூடிய வருமானம் நமக்கு தடைபட்டு தான் இருந்திருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். தனுசு ராசிக்கு கவலைப்படாது. 45 வயசுக்கு மேலே 53 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 8 வருஷ காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் தங்களுடைய உடல்நிலையிலே, அதாவது நடக்கிறதோ இல்லை வெளியில் வாக்கிங்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதோ இல்லை வந்து ஒரு பணியில் ஒரு குளிரில் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே போல் ஜீரண உறுப்புகள்லாம் கொஞ்சம் வேலை செய்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமம் வரும், மூச்சு விடுவதில் கொஞ்சம் சிரமம் வரும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய சில உடல்நிலை பாதிப்புகள், அதெல்லாம் சரி பண்ணிக்க டாக்டர்கிட்ட பார்த்துங்க. 53 வயசுக்கு மேலே 61 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 8 வருஷ காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் அவர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளாலே, அதாவது திருமணமாகி அவங்க தனியாக குடும்பம் நடத்தினாலும் சரி, உங்கள் கூட கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, அவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஏற்கனவே வந்திருந்தால் அது அப்படியே தொடர்ந்து இருக்கும். 61 வயசுக்கு மேலே 69 வயசு 70 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய தனுசு ராசி ஆண் பெண்களுக்கு கொஞ்சம் நேரம், நல்ல நேரமாக இதுவரைக்கும் உடல்நிலையில் பாதிப்புகள்லாம் இருந்தது, கொஞ்சம் மருந்து மாத்திரையினால் சரியாகி நீங்கள் கொஞ்சம் நல்ல முறையில் ஆக்டிங் பண்ணுறதுக்குண்டான காலகட்டம் இது. ஆனால்
இந்த சனி விட்டுட்டு போகும்போது யாருக்கு பாதிப்புன்னா 78 வயசு 80 வயசு இருக்கக்கூடியவர்கள் இந்த 9-10 அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 40 வயசு நபர்கள் அவர்களுடைய தந்தை தாய்க்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். 80 வயசு 81 வயசு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய அதாவது 10 புதன் உங்கள் ராசிக்கு 10 புதன் 9 சூரியன் அவங்க 12க்கு வர்றதுனால கொஞ்சம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப நாளாக உடல்நிலை பாதிப்புள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சில காலகட்டங்கள் கஷ்டமான காலகட்டங்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுன்னா கண்ணுங்கிறது மா அவங்க பக்கத்துலேயே இருங்க, நல்லதே நடக்கட்டும். குழந்தை பாக்கியம் தனுசு ராசிக்கு கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் நல்லா வருது. சொத்து பத்து நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துலேருந்தே அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம், நல்லதே நடக்கட்டும். வாழ்க அன்புடன். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.